22 ரூபாயிலிருந்து ஸ்டார்டிங். 22 ரூபா கட்டுக்கு 25 பீஸ் வருங்க சார். 22 பீஸ் வருமா? 25 பீஸ் கட்டுக்கு. இது ரேட்டுங்கிறது மாறலாம், ரேட்டு உங்களுக்கு விலையை பொறுத்து ஒரு 2 ரூபா 3 ரூபா மாறலாம். இதில் எக்ஸல் எடுத்தீங்கன்னா 30 ரூபா, டபுள் எக்ஸல் 35 ரூபா. இது சீப் ரேட்டு தான். சீப் ரேட். இது வியாபாரிங்க எடுத்துகிட்டு போனாங்கன்னா 70 ரூபா வரைக்கும் விற்கலாம். துணி நல்லாயிருக்கும். 10 கலர் மினிமம், 8 கலர். ஓகே, குறைஞ்சி 10 கலர் வந்துடும். அப்படியே கலர் இல்லைன்னா கருப்பு சேர்த்து வச்சுருவோம். ஏன்னா வர கஸ்டமர் கருப்பு எனக்கு சேர்த்து வேணும்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 கலர்ஸ் மேக்ஸிமம் 10 கலர் வந்துடும். அப்படி கலர் இல்லைன்னா 8 கலராக மினிமம் வச்சுருவோம். ஏன்னா பிளாக்கு சேர்த்து கேட்டாங்கன்னா அது சேர்த்து போட்டுருவோம். ஓகே. ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 92 ரூபா வருது. 92 ரூபா. 92 ரூபா ஜிப்பு வராது பாக்கெட்டுக்கு. இதில் 4XL இருக்கு நம்மகிட்ட. 4XL மேக்ஸிமம் அதிகம் யாரும் கேட்குறது. 3XL போதும். ஓகே, சைஸ் நல்லா பெருசாக வரும். பிள்ளைங்களுக்கு பிடிச்ச ஒரு ஷார்ட்ஸ் கூட சொல்லலாம். அவ்வளோ அருமையாக இருக்குது. எல்லாம் ஸ்டார்டிங் ப்ரைஸ் இதுங்க நம்மகிட்ட 60 ரூபா. 60 ரூபா அப்படியே 60 ரூபா கேட்டுக்கோங்க. குறைஞ்சது ஒரு 5000 பர்ச்சேஸ் பண்ணு. எனக்கு வந்து 5 பீஸ் கொடுங்க. இப்போ 10 பீஸ் கட்டுதான். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இது 10 பீஸ் கட்டு வரும். ஓகே, இது வந்து 9 கலர் வச்சிருப்போம். 9 கலர் கருப்பு ஒன்று எக்ஸ்ட்ரா வச்சிருப்போம். சரிங்க. ஏன்னா ஒருத்தர் கருப்பு எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க, எனக்கு கொஞ்சம் கருப்பு சேர்த்து கொடுங்கம்பாங்க. அதனால் கருப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சிருப்போம். மினிமம் வந்து 10 பீஸ் இதில் உடச்சி கலர் பிரித்து தரமாட்டோம். ஓகே, இந்த அப்படியே கட்டாக எடுக்கணும். கட்டாக எடுத்துக்கணும். கட்டாக எடுத்துக்கணும். ஹோல்சேல்னா கட்டுதான் எடுத்துக்கணும். ஓகே. ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாம் மாஸ்டாக இருக்குது. கலெக்ஷன்ஸ் மட்டும் அப்படியே ஃபுல்லாக வச்சிருக்கேன். செம்மையாக இருக்குது எல்லாமே. ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ் தான். ஸோ கலெக்ஷன்ஸ் மட்டும் விதவிதம் வித்தியாசமாக வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சைஸஸ் மட்டும் எக்கச்சக்கமாக இருக்குது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஜி, வணக்கம். வணக்கம் ஜி, வாங்க ஜி. நம்ம கிட்ட கலெக்ஷன்ஸ் என்னென்ன இருக்கு? நம்மகிட்ட கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா பரம்டாஸ் இருக்குங்க, பாக்ஸர் ட்ராயர் இருக்கு, ஹாஃப் ட்ராயர், பாக்ஸர் ட்ராயர், 3/4 இருக்கு. பேண்ட் பார்த்தீங்கன்னா 4 குவாலிட்டி வச்சிருக்கிறோம். பளிங்கு கிளாத் பேண்ட்டு உங்களுக்கு, பளிங்கு கிளாத் பேண்ட் பார்த்தீங்கன்னா 90 ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் இருக்கு. 90 ரூபாயிலேருந்து 160 ரூபா வரைக்கும் ஸ்டார்டிங் இருக்கு. அதுக்கு பரம்டாஸ் பார்த்தீங்கன்னா 60 ரூபாயில் இருக்கு, 65 ரூபாயில் இருக்கு, 120 வரைக்கும் இருக்கு பரம்டாஸ். சரிங்க. லேடிஸ் ஜட்டி எடுத்தீங்கன்னா 130 ரூபாயிலேருந்து இருக்கு. டி ஷர்ட் அதே மாதிரி இருக்குது நம்மகிட்ட, 55 ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங்கு. 55 ரூபாய் ஸ்டார்டிங்கு. ஓகே ஜி. குழந்தைங்களுக்கு ஒரு 8 வயசு போடலாம். ஓகே. காலர் பார்த்தீங்கன்னா காலர் 50 ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங். ஓகே. 50 ரூபாயிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 160 ரூபா வரைக்கும் இருக்குது. 160 ரூபா இருக்குது. 160 ரூபா வரைக்கும் இருக்குது. 160 ரூபா குவாலிட்டி சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கும். இந்த 60 ரூபா குவாலிட்டியுமே நல்லாயிருக்கும். ஓகே, இந்த குவாலிட்டி இருக்காது. 160க்கு மேலே போயிட்டு என்ன நல்லாயிருக்கும். இது எல்லாமே ஹோல்சேல் ரேட்டு. ஹோல்சேல் ஹோல்சேல் நம்ம ஹோல்சேல் மட்டும் தான் பண்ணுறோம். ஹோல்சேல் மட்டும் தான் பண்ணுறோம். ஓகே ஜி. நம்ம கடைக்கு வரணுமா? நம்மளுக்கு கடையோட அட்ரஸ் ஒரு சொல்லுங்கள். கடையோட அட்ரஸ்னா திருவங்கடசாமி வீதி. இங்கே நம்ம கடை. ஆமாம். பிஎஸ் பார்க், பஸ் ஸ்டாப் பார்க். பிஎஸ் பார்க்கில் இறங்கி திருவங்கடசாமி சீட்டுன்னு கேட்டால் சொல்லுவாங்க. ஓகே. இதில் வந்தால் நேர் ஆப்போசிட்டு, கனிமே வர்க்கிட்டு நேர் ஆப்போசிட். ஓகே. அந்த இடத்துல வந்தீங்கன்னா தேவி டெக்ஸ் நம்ம கடை இருக்குது. அப்படிங்களா? பேர் வந்து ஏழுமலைங்க. கடையோட அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும், முன்னாடி கடை. ஓகே. இது வந்து நம்ம ஸ்டாக் கொடுக்கணும். கடை சின்னதுங்கிறதுனால ஸ்டாக் கூட வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்க. அப்புறம் இந்த பிஸ்னஸ் நம்ம எத்தனை வருஷம் பண்ணுறோங்க சொல்லுங்கள். ஜவுளின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 20 வருஷம் பழக்குங்க. 20 வருஷம் கடை வச்சு 10 வருஷம் ஆகுது. 10 வருஷம் ஆகுது. ஆமாம். அது அதுக்கு முன்னாடி தயாரிப்பு இதில் இருந்தோம். ஓகே ஓகே. இந்த பவர் லூம் அந்த இதில் தயாரிப்பு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடை வச்சு 10 வருஷம் ஆகுதுங்க. ஓகே சார். நம்ம கனெக்ஷன் காமிக்கிறீங்களா? ஆ, கண்டிப்பாக சார். நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட்டு 22 ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங். 22 ரூபா. 22 ரூபா. சரிங்க. இது ஸ்டார்டிங். இதில் வந்து 3 சைஸ் வருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 3 வயசுலேருந்து 6 வயசு வரைக்கும் போடுற மாதிரி சைஸு. இது ஸ்டார்டிங் 22 ரூபா. 22 ரூபா. ஆமாம். கட்டுக்கு 25 பீஸ் வருங்க சார். 22 பீஸ் வருமா? 25 பீஸ் கட்டுக்கு. இது எஸ்ஸு. ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா எம்மு. எம்மு. அதுக்கடுத்து எல்லுங்க சார். எல்லு. இது 3 சைஸ் ஆவரேஜ் ரேட்டு தான். ஓகே. இதில் பிரித்து தரமாட்டோம். கட்டுன்னா இந்த 3 சைஸ்னா 3 சைஸ் ஆவரேஜ் அப்படியே எடுக்கணும் ஹோல்சேலுக்கு. ஓகே. என்ன துணி வரும் இது? இது வந்து ஒய் துணி. ஏகப்பட்டதான் வச்சிருக்காங்க. ஒரு 8 வயசு போடுறது. 8 வயசு போடுறதுங்க. 8 வயசு. இதில் எக்ஸல் எடுத்தீங்கன்னா 30 ரூபா. 30 ரூபா. டபுள் எக்ஸல் 35 ரூபா. இது சீப் ரேட்டு தான். சீப் ரேட். இது வியாபாரிங்க எடுத்துகிட்டு போனாங்கன்னா 70 ரூபா வரைக்கும் விற்கலாம். ஓகே. துணி நல்லாயிருக்கும்.
கலர்ஸும் கலர்ஃபுல்லாக இருக்கும். சரிங்க, கலர்ஃபுல்லாக இருக்கும். இதுலேயும் மாடல் வெரைட்டி வெரைட்டியாக வரும். ஓகே ஜி, நம்மகிட்ட மினிமம் பர்ச்சேஸ் நம்மளுக்கு எவ்வளோ இருக்கு சொல்லுங்கள். மினிமம் பர்ச்சேஸ்னா உங்களுக்கு ஒரு 5000 ரூபாய்க்கு மேலே தான் ஆகும். எனக்கு ஒரு கட்டு கொடுங்கன்னா பண்ண முடியாது. நாங்கள் அதே மாதிரி எதையும் கலரும் பிரித்து தர மாட்டோம். ஓகே, இந்த கட்டுனா 25 பீஸ்னா 25 பீஸ் அப்படியே இருக்கு. சரிங்க சரிங்க. 3 சைஸ் வர்றது 3 சைஸ் ஆவரேஜ். ஓகே ஓகே, அது தனியாக தர மாட்டோம். இதில் அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 சைஸு LXL XXL. ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ரேட்டு. ஓகே, இது குவாலிட்டி 60 ரூபாய்க்கு ஆவரேஜ் தரும். LXL XXL அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 5 வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் போடுற மாதிரி. 3 சைஸ் ஆவரேஜ் ரேட்டு 60 ரூபாங்க உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா ரேட்டு முன்ன வரும். ஓகே, இப்போ இருக்கிற ரேட்டு, ஏன்னா நம்ம ஒரு மாதிரி சொல்லிட்டு நாளைக்கு கஸ்டமர் வந்து இல்லை ரேட் ஏறிச்சிங்களா அப்படிங்கிறா இல்லையா, அதனால் இன்னைக்கு ரேட்டு இது. அது எப்படின்னா ஒரு 5 ரூபா 3 ரூபா இப்படி கூடும். நூல் வேலை வேறு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதனால் இது இது ஒரு சைஸுங்க. சரிங்க, இன்னும் பெருசு வரும், XXL வரும். இதில் ஒரு கட்டுக்கு எத்தனை பீஸ் வரும்? இதெல்லாம் 25 பீஸ் தான், 20 பீஸ். மினிமம் 25 பீஸ். இதில் நாங்கள் 50 பீஸ் வச்சு கட்டிக்கிறோம். சரி சரி, ஓகே ஓகே, 50 பீஸ் வச்சு கட்டிக்கிறோம். ஆ ஓகே, இது துணி நல்லா இருக்கும், மீடியமாக இருக்கும். ஓகே, எந்த பால்ட்டு வராது. 25 பீஸும் கொடுக்கலாம். சரி, இன்னொரு குவாலிட்டி, இதோட கொஞ்சம் குவாலிட்டி வேணும்னா இது இருக்குது பாருங்க. இது துணி அதோட சூப்பராக இருக்கும். ஓகே, இது வந்து அதோட துணி சூப்பராக இருக்குது. டிச்சிங்லாம் பார்த்தீங்கன்னா டபுள் டிச்சிங் மாதிரி வரும். குவாலிட்டி கூட சூப்பராக கொடுத்துருங்க. குவாலிட்டி சூப்பராக இருக்கும். ஹெவி எலாஸ்டிக்கு. ஓகே, எலாஸ்டிக் ஹெவியாக இருக்கும். ஓகே, இது ரைஃப். ஆமாம், இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேம் கலர் ஜிப்பு கொடுத்துருப்போம். ஓகே, ப்ளூனா ப்ளூ ஜிப்பு கொடுப்போம். சரிங்க, கருப்புனா கருப்பு கொடுப்போம். இது அப்படி இல்லை, இது அது கருப்பு ஜிப்பு தான் எல்லாத்துக்கும் வரும். ஆமாம், ஆனால் குவாலிட்டி ஒன்று தான். ஆனால் கொஞ்சம் தரம்னா உங்களுக்கு தெரியல. ஓகே, இந்த எலாஸ்டிக் ஹெவியாக வச்சுருக்குறோம். ஓகே, இப்போ இந்த போட்ஸுக்கு இதுக்கெல்லாம் போடுறதுக்கு வந்து கேட்குறாங்க இல்லையா. இது இது ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 65 ரூபா L. ஆமாம், L 65 ரூபா. இதுலேயே வந்து நேம் வந்துடும். ஓகே, இது நேம் சொல்லி டார்கெட்டுன்னு இருக்கும். ஓகே, இது நம்ம சொல்லி கேட்டால் இதை நம்ம தனியாக கொடுத்துருவோம். இல்லை எனக்கு மீடியம்னா மீடியம், அதே துணி சூப்பராக தான் இருக்கும். அது இல்லைங்களா. சரி, அதோட இது நல்லா இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4XL வரைக்கும் வருது. 65, 70, 75 மூணு சைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10 ரூபா டிஃப்ரெண்ட். 3XL பார்த்தீங்கன்னா 85, 4XL 90 ரூபா. 4XL ஒரு துணி கேட்டுற மாதிரி சைஸு பெருசாக இருக்கும். காமிங்க, அது இதுதான் 4XL. 4XL, ஸோ 4XL இது வந்து 90 ரூபா. பெரியவங்க போடலாம். 90 ரூபா. ஆமாம், 90 ரூபா. ஹெவி எலாஸ்டிக்கு. ஓகே, டிச்சிங் என்ன ஒன்றாலும் போகாது. ஆமாம், டபுள் டிச்சிங் வரும். எக்ஸ்பாண்டபிள் பார், சும்மா. ஆமாம் ஆமாம், இங்கே பார்த்தீங்கன்னா தையல் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, டபுள் தையல் மாதிரி வரும். ஓவர்லாக் போட்டுருக்குல்ல. ஆமாம், அதுலேயே வந்து திருப்பி அடிப்பாங்கன்னு வைங்களேன். ரெண்டு நிறைய தையல் இருக்குது. ஆமாம் ஆமாம், பேட்டர்னில் அது நிறைய தையல் இருக்கு. ஓகே, ஏவி எலாஸ்டிக். இது பார்த்தீங்கன்னா கலர் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரு. சேம் தான், மேட்சிங்கோட மேட்சிங்கோட கொடுத்துருவோம். இதே மாதிரி தான் இந்த இதில் பேண்ட்டுங்க. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா பாலி பேண்ட்டும் போதே. பாலி பேண்ட், ஆமாம், ஸ்போர்ட்ஸுக்கு விளையாட்டுக்கு வீட்டில் இருக்குள்ளும் போடுவாங்க. ஓகே, இது பார்த்தீங்கன்னா SM இப்போ நம்மகிட்ட ஸ்டாக் இல்லை. சரி, SM பார்த்தீங்கன்னா 70, 75. சரிங்க, இது இன்னைக்கு ப்ரைஸு. ஓகே, இது முன்ன பின்ன வரும் கொஞ்சம், அடுத்து ஏன்னா இப்போ துணி கிடைக்கல கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்ட்டு. இது SM பார்த்தீங்கன்னா 70, 75. ஓகே, இதில் L சைஸு 85 ரூபா. ஓகே, இதில் L 85 ரூபா, XL 95 ரூபா, XXL 105 ரூபா. 105 ரூபா, 105 ரூபாங்கிற XXL ஓரளவுக்கு சைஸ் வரும். துணி நல்லாயிருக்கும், எந்த அடி வேணாலும் அடிக்கலாம், அழுக்கப்படாது, மண்ணில் போட்டு பிறண்டாலும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இது 60 ரூபாங்க. 60 ரூபா, 60 ரூபா, 110 ரூபா, 120 ரூபாய்க்கு விற்கலாம். இது பாக்கெட்டுக்கு 5 கலர் வருங்க. 5 கலர் கலர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கும். சூப்பராக இருக்குங்க, சூப்பராக கொடுத்துருவாங்க. சூப்பராக இருக்கும். எலாஸ்டிக் பார்த்தீங்கன்னா இடுப்பு வெட்டாதுங்க. ஓகே, இடுப்பு வெட்டாது, நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும், துணி நல்லாயிருக்கும். இது 120 ரூபா வரைக்கும் அவங்க சேல் பண்ணலாங்க. சரிங்க, இதில் மாடல் பார்த்தீங்கன்னா 7-8 மாடல் இருக்குங்க. 7-8 மாடல், 7-8 மாடல் இருக்குங்க. ஸோ இந்த பிரிண்ட் மட்டும் செம்மையாக இருக்கு பாருங்க. ஆமாம், பிரிண்ட் சூப்பர், கிளாசிக்காக கொடுத்துங்க, பார்க்கறதுக்கு அழகாகவே இருக்கு. ஆமாம், துணி அருமையாக இருக்கும். இது பாருங்க, இது ஒரு மாடல். இது இன்னும் பாருங்க, இன்னும் ஓஃபன் இருக்கு பாருங்க. ஓஃபன் பாருங்க, இன்னும் கலர் வைஸாக இன்னும் மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிப்பு கொடுத்துருக்காங்க. ஜிப்பு இருக்கு, ரோப்பு, ரோப்பு கொடுத்துருக்குறீங்க. ரோப் இருக்கு, ரோப் இருக்கு. இதுவும் லைட் எலாஸ்டிக் தான், எலாஸ்டிக் தாங்க. இடுப்பு வெட்டாது, நம்ம கொஞ்சம் இது பண்ணிக்கலாங்க. நம்ம இதாக இருந்ததுன்னா கட்டிக்கலாம். ஓகே ஓகே, லைட்டாக இருந்ததுன்னா எலாஸ்டிக் எடுத்து போட்டுக்கலாம். இது பாருங்க, இது கலர் சூப்பராக இருக்குங்க. இன்னொன்று இருக்குங்க, இது எல்லாமே 60 ரூபா ப்ரைஸ் தாங்க. 60 ரூபா, 60 ரூபா வேறு, 60 ரூபா, 110 ரூபா, 120 ரூபாய்க்கு விற்கலாம். வெறும் 60 ரூபாயா? வெறும் 60 ரூபா. இது பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் சூப்பராக இருக்குங்க, கலரு. ஸோ கலெக்ஷன்ஸ் செம்மையாக இருக்குது பாருங்க, எல்லாமே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு கலெக்ஷன். பசங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அதிக லைக் பண்ணுவாங்க, ரொம்ப விரும்புகிறாங்க. இன்னும் வேற கலர் சூப்பராக இருக்கும் பாரு, எவ்வளோ அருமையாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே, ஸோ கிளாத் கூட செம்மையாக இருக்குது, கிளாத் அருமையாக இருக்குது, சாஃப்டாக இருக்கும், போட்டு எவ்வளோ வெயில் காலமாக இருந்தாலும். ஸோ பிள்ளைங்களுக்கு பிடிச்ச ஒரு ஷார்ட்ஸ் கூட சொல்லலாம், அவ்வளோ அருமையாக இருக்குது எல்லாம். ஸ்டார்டிங் ப்ரைஸ் இதுங்க நம்மகிட்ட 60 ரூபா. 60 ரூபா, வேறு 60 ரூபா கேட்டுக்கோங்க, வேறு 60 ரூபாங்க. சரிங்க, சூப்பராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா
இது 65 ரூபாங்க, 65 ரூபா அதுலேருந்து 5 ரூபா இன்க்ரீஸ் ஆகும். இது பார்த்தீங்கன்னா தாடி சோகர் இந்த மாதிரி பொம்மை போட்டிருக்குங்க. துணி அதோட கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், லூப் நெட் மாதிரி இருக்குங்க. துணி அருமையாக இருக்கும், இது மாதிரி பொம்மை போட்டிருக்கும். ஃபைவ் கலர்ஸ் வருங்க இந்த மாதிரி. இது ஃபைவ் கலர்ஸ், இது 65 ரூபா குவாலிட்டி தாங்க. ஸ்க்ரீன் பிரிண்ட் போட்டு ஃப்ரண்ட் போட்டு எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ஜிப்பு கொடுத்துருக்கலாம், நல்லாவே இருக்கு. ரெண்டு பாக்கெட் ஜிப்பு கம்பல்சரி வந்துருங்க. ஓகே ஜி, ரெண்டு பாக்கெட்டு ஜிப்பு வந்துடும். ஓகே, இது பாருங்க, இது ஒரு 65 சொன்னீங்க, இது 65 ரூபா. ஃபர்ஸ்ட் காமிச்சதுல 60 ரூபாங்க, இது 5 ரூபா கூட வரும். ஓகே, 65 ரூபா, 65 ரூபா. ஆமா, வெறும் 65, வெறும் 65 ரூபா. சரிங்க, இது எல்லாம் பாக்கெட்ல எத்தனை பீஸ், ஒரு கட்டுக்கு எத்தனை பீஸ் வரும்? இது பாத்தீங்கன்னா நமக்கு பாக்கெட்டுக்கு 5 பீஸ்ங்க, கட்டுக்கு 20 பீஸ். கட்டுனா இந்த மாதிரி வருங்க கட்டு. சரிங்க, இந்த மாதிரி கட்டு போட்டு வரும். ஓகே, கட்டுக்கு 20 பீஸ், பாக்கெட்டுக்கு 5 பீஸ்ங்க. ஓகே, இது வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு 5000 ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா இது ஒரு 10 பீஸ் கொடுங்கன்னா கொடுத்துருவோம். சரிங்க, இப்போ எனக்கு 5 பீஸ் மட்டும் போதுங்க அப்படின்னு வேறு 5 பீஸ் கேட்டாங்கன்னா நம்ம கொடுக்க மாட்டோம். ஓகே ஜி, நம்மக்கிட்ட ஒரு 5000 போட்டு முதல் எடுக்கிறாங்க, வியாபாரம் போடுறாங்க, அவ்வளோ எவ்வளோ லாபம் சம்பாதிக்கலாம் சொல்லுங்க. இப்போ நான் தான் சொல்கிறேன் இல்லைங்க, இது பார்த்தீங்கன்னா 60 ரூபா சொன்னேன் இல்லைங்களா? ஆமாம், இது வந்து 60 ரூபா. சரிங்க, இது 110 ரூபா வரைக்கும் விற்கலாம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருது? அவன் 40 ரூபாய்க்கு 50 ரூபா வரும். 100 ரூபாய்க்கு விற்றாவே 40 ரூபா வரும். ஆமாம், இப்போ நீங்கள் 10 பீஸ்ன்னா ஒரு 15 400 ஆச்சு. ஆமாம், லாபம் நல்லா தான் இருக்கும். ஆமாம், அதில் எந்த மாட்டம் இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு குவாலிட்டி எந்த பால்ட்டு வராது, நீங்கள் கொடுத்தாலும் பேர் கிடைக்கும், துணி பரவாயில்ல நல்லாயிருக்கும். நம்ம இதில் இருக்குங்க 50 ரூபா 55 ரூபாய்க்குலாம் இருக்குது, நம்ம நம்ம லோ குவாலிட்டிக்கும் போகிறது. கஸ்டமர்கிட்ட வந்து நம்ம நல்ல பேர் எடுக்கணும். இப்போ மினிமம் நம்மகிட்ட 60 ரூபா ஸ்டார்டிங், இதை எடுத்திங்கன்னா 65 ரூபா. சரிங்க, இது ஒரு இதுக்கு பார்த்தீங்கன்னா இது 110 ரூபா வரைக்கும் விற்கலாம், ஒரு 40 ரூபா 45 ரூபா லாபம் கிடைக்கும். நாங்கள் கஸ்டமர்கிட்ட சொல்கிறது நீங்கள் அதிக லாபம் பார்க்காதீங்க, ஒரு மினிமம் ஒரு 30 ரூபா வச்சுருவீங்க. ஓகே, அவங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும், பரவாயில்ல ரேட்டு கம்மியாக இருக்குன்னு. துணி பார்த்துட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஓரி அடுத்தான் செய்வாங்க, இவ்வளோ ரேட்டுங்களா அப்படின்னு. துணி எடுத்து போட்டு துணி உழைப்பி பார்த்துட்டு மறுபடியும் நம்மகிட்டயே வருவாங்க. நீங்கள் ரேட்டுக்கு நம்ம ஓரி ஆடாதீங்க, என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கலாங்க, பண்ணி கொடுத்துருங்க. பண்ணி கொடுத்து அவங்க அப்போதான் ஒரு திருப்தி ஆகும், கஸ்டமர் வராங்கன்னா அவங்ககிட்ட வந்து அவங்க கேட்கத்தான் செய்வாங்க. இப்போ நம்ம இது என்ன, இப்போ 60 ரூபா இது நம்ம ஹோல்சேல் ரேட்டு, இப்போ 70 ரூபானாலும் அவங்க 20 ரூபா தள்ளி கேட்க தான் செய்வாங்க. கஸ்டமர்னா அதுதான் கஸ்டமர், கண்டிப்பாக அவங்களோட இது நம்ம கேட்குறாங்க, அதுக்காக நம்ம கோச்சிக்கலாம் கூடாது. நம்ம சொல்லணும், இது வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா 65 ரூபா நம்ம ஹோல்சேல் பண்ணுறோம். ரீட்டைல் விற்கிறீங்க 110 ரூபா வரைக்கும் விற்கலாம், கடைசிக்கு நீங்கள் 90 ரூபாய்க்கு கொடுத்துருங்க. பீஸுக்கு 20 ரூபா அப்படின்னா இப்போ 5 பீஸ் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்காங்க, இப்போ நீங்கள் வரீங்க ஒரு 100 ரூபாய் இருந்தால் ஒன்று எடுக்கலாம்னு நினைப்பீங்க, இது ஒரு 90 ரூபானா பரவாயில்ல, இன்னொரு ரெண்டு சேர்த்து எடுத்துக்கலாம். அதெல்லாம் அப்படி வந்துருது இல்லைங்க, ஒரு 10 ரூபா 4 துணி தான் 40 ரூபா. அந்த மாதிரி வந்து நான் கஸ்டமர்கிட்ட சொல்கிறது அதை நீங்கள் அதிகம் எதிர்பார்க்காதீங்க. கடைசி அதிகபட்சம் 100க்கு நாங்கள் 5 ரூபா வச்சுக்கிறீங்க, நிறைய இருக்கிறோம். நாங்கள் ஹோல்சேல்லாம் பண்ணுறீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா 3 ரூபா ஹோல்சேல் கிடையாது எங்களுக்கு, அந்த மாதிரி தான் பண்ணுவோம். ரீட்டைல் ப்ரைஸ் அப்படி இல்லை, 20 ரூபா 30 ரூபா வரைக்கும் கிடைக்கும். நீங்கள் ரீட்டைல்னா இந்த மாதிரி கொடுத்துக்கலாம் அப்படின்னு நாங்கள் ஓப்பனாக சொல்லி தான் கொடுப்போம். இவ்வளோ கொடுங்க கஸ்டமர்னா அப்படி தான். ஓகே, பார்த்தீங்கன்னா இன்னொரு குவாலிட்டி பரம்டாஸ் இருக்குங்க. பரம்டாஸ், ஓகே, பரம்டாஸ். இது வந்து பாக்ஸர், பாக்ஸர்னா பரம்டாஸ்லேருந்து கொஞ்சம் சின்னதாக வரும். சரிங்க, இது வந்து 5 கலர், 5 மாடல் வருங்க. ஓகே, இது பார்த்தீங்கன்னா டிச்சிங் அதே மாதிரி தான். ஆமாம், நல்லாயிருக்கும், ஹெவியாக இருக்கும். ஓகே, எலாஸ்டிக் நாங்கள் ஹெவியாக வச்சிருப்போம், குவாலிட்டி கூட சும்மா குவாலிட்டி வந்து நல்லா இருக்குங்க. இது வந்து மாடல் பார்த்தீங்கன்னா இது ஒரு மாடல் வருங்க. ஓகே, இது வந்து 75 பீஸ் வருங்க. 70 ஸோ ப்ரிண்ட் போட்டிருக்காங்க, ப்ரிண்ட் போட்டிருக்காங்க, செம்மையாக இருக்குது, செம்மையாக இருக்கும். இது பாருங்க, இது ஒரு மாடல், அதாவது வந்து 5 கலர் 5 மாடல் வரும். ஸோ கட்டிங் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறோம், கட்டிங் கொடுத்து செம்மையாக அருமையாக இருக்குங்க. 75 ரூபா இன்னைக்கு ரேட்டு. சரிங்க, ஆமாம், 75 ரூபா 75 ரூபா வெறும் 75 தான். பாக்ஸர், இது வந்து பாக்ஸர் பரம்டாஸ் வந்து கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் குறைச்சி குட்டியாக வரும். ஆமாம், ஓகே, இது துணி நல்லாயிருக்கும். இதே அதே மாதிரி தான், சேம் என்ன கலர் வச்சுருக்கோமோ அதே ஜிப் வச்சுருக்கோம். ஓகே, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடல் இருக்கும், 5 மாடல் இருக்கு, செம்மையாக இருக்குது எல்லாமே. இங்கே இது ஒரு மாடலுங்க. ஸோ எல்லாமே கிளாசிக்கே அருமையாக இருக்குது. அது ஒரு மாடல் இன்னும் பாருங்கன்னா வேறு லெவலாக இருக்குது. இது எல்லாமே துணி நல்லா இருக்குங்க. 75 ரூபா 130 ரூபா வரைக்கும் விற்கலாம். பாக்ஸ் அருமையாக கொடுத்துருக்காங்க பாருங்க. இது ஒன்று 5 கலர் வருங்க, டிசைன்ஸ் எல்லாமே விதி விதமாக இருக்கு பாருங்க, எல்லாம் பார்க்கறது செம்மையாகவே இருக்கு. 5 கலர் சூப்பராக இருக்கும், கலரு மிலாஞ்சி வரும். மிலாஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சட்டை டிஷர்ட் எல்லாத்துக்குமே போட்டுக்கோ. ஓகே, ஓகே, எல்லாமே சூப்பராக இருக்குங்க. அதில் அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக அது 5 மாடல் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 5 மாடல் கொடுத்துருப்பீங்க. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடல். கட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டு வருங்க. சரிங்க, 20 பீஸ் கட்டு. ஓகே, 20 பீஸுக்கு 5 கலர் 5 மாடல் வரும். நீங்கள் ஒரு கட்டு எடுத்துட்டிங்கன்னா 5 மாடல் வந்துடும், 5 கலர் வந்துடும். ஓகே ஜி, டிஷர்ட்டில் கலர் சூப்பராக இருக்கும். இதில் வந்து இதிலே புல் டை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 80 ரூபா 85 ரூபா. ஓகே, ஒரு டபுள் 32 ரூபா 10 பீஸ் வருங்க. 32 ரூபா ஒரு பீஸ். ஆமா, இது 10 பீஸ் காட்டுறாச்சு. இது
கொஞ்சம் 20ஸ் மாதிரி வரும். ஓ மிக்சிங் வரும். 20ஸ் இது. ஓகே. மிக்சிங்னா நம்ம இருக்காங்க. ஓகே. 20ஸ் துணி நல்லா இருக்கும். ஓகே. அது லைஃப் லாரிக்காரங்க இதுங்கலாம் வந்து இது நல்லா இருக்கும். உழைப்பு நல்லா இருக்குன்னு வைங்களேன். ஓகே ஓகே. சீக்கிரம் கிளியாது. ஓகே. நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். துணி அருமையா இருக்கும். சாஃப்டாவும் இருக்கும். மூஞ்சி எரியுது அதுல ஆகாது. இது ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா 32 ரூபா. 32 ரூபா. 320 ரூபா. ஓகே ஜி. இதுல பாத்தீங்கன்னா 37க்கு ஒரு ரக இருக்குங்க. ஓகே. இங்க அடுத்து லேடி ஜெட்டி இருக்குங்க. லேடிஸ் லேடி ஜெட்டி பார்த்தீங்கன்னா 23 ரூபாங்க. 45 ரூபா வரைக்கும் சேல் பண்ணலாம். ஓகே. ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 75, 80, 85ங்க. ஓகே. சைஸ் சூப்பராக இருக்கும். ஓகே. 10 பீஸ் பேக்கிங்கு. 10 பீஸ். 10 பீஸு 75, 80, 85, 90ங்க. 23 ரூபா. பாக்ஸ் 230 ரூபா. ஓகே. இதில் வந்து 95, 100 எடுத்தோம்னா 10 ரூபா கொடுங்க. அதே வந்து சென்ஸு இருக்குங்க. சென்ஸு எடுத்தீங்கன்னா 25 ரூபா வருங்க. 25 ரூபா. ஓகே. குவாலிட்டி அருமையாக இருக்குங்க. டாப் பிளாஸ்டிங்கு. ஓகே. இது 45 ரூபா 50 ரூபாய்க்கு விற்கலாம். ஜெட்டி ஐட்டம். ஓகே. துணி அருமையாக இருக்கும். ஓகே. இது 10 பீஸ் தான். 250 ரூபா பாக்ஸு. 250 ரூபா பாக்ஸ். ஆமாம். 250 ரூபா பாக்ஸு. ஓகே. குவாலிட்டி நல்லா சூப்பராகவே இருக்கும். சாஃப்டாக இருக்கும். துணி நல்லாயிருக்கும். ஓகே. 5 கலரு 10 பீஸுங்க. ஓகே ஜி. 10 பீஸ் வரும். ஸோ கைஸ் இங்கே கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பார்த்தா ஏகப்பட்டது எக்கச்சக்கமாக ப்ரைஸு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரீசனபுள் ப்ரைஸ் தான். எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி. வணக்கம்.